அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் திருக்கோவில். அப்பர் மற்றும் சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம், அக்னி வழிபட்ட ஸ்தலம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று கூறுவார்கள். சனி பகவான் குபேர செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஸ்தலம் இது. இந்த அற்புத திருத்தலத்தை பற்றி இப்போது காணலாம். பழமையான இந்த திருக்கோயில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருக்கொள்ளிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது. மன்னார்குடியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் அக்னீஸ்வரர், தாயார் மிருதுபாத நாயகி, அதாவது பஞ்சின் மெல்லடியாள். ஸ்தல விருட்சம் வன்னி கொன்றை ஊமத்தை. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இத்தலத்து இறைவன் சுயம்பு லிங்கமாக அனுக்கிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அக்னி வழிபட்ட ஸ்தலம் என்பதால் லிங்க திருமேனி சற்று சிகப்பு நிறமாக காணப்படும். கொள்ளி என்பது அக்னியை குறிக்கும். அக்னி காட்டுக்குள் இருந்த ஈசனை வணங்கியதால் திருக்கொள்ளிக்காடு என்று பெயராயிற்று. அக்னி பகவான் தன் சாபம் நீங்க இங்கு வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. மகாலட்சுமி சன்னதி அருகில் பொங்கு சனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. அருளையும் பொருளையும் அள்ளி அள்ளி வணங்கக்கூடிய சனீஸ்வரர் இவர். உழைப்பின் பெருமையை உணர்த்தும் வகையில் கலப்பையை ஏந்தி இங்கு காணப்படுகிறார். நவக்கிரக மண்டலத்தில் சனியின் திசை மேற்கு. அதேபோல் இங்கும் மேற்கு நோக்கி சனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. சனிதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் 7.5 சனி நடப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தோஷம் விலகி அருள் பெறுவர் என்பது உறுதி. சனி பகவான் சன்னதி எதிரே பைரவர் சன்னதி உள்ளது. பொதுவாக அனைத்து கோயில்களிலும் நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் அமைந்திருக்கும். ஆனால் இந்த தலத்தில் பா வடிவில் அமைந்திருப்பது தனி சிறப்பு. இதனால் இந்த திருக்கோயிலில் வணங்குபவர்களுக்கு கிரகங்களால் எந்த பாதிப்பும் நேராது என்பது ஐதீகம். திருச்சுற்று பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, காசி விஸ்வநாதர், மகாலட்சுமி, சனீஸ்வர பகவான் ஆகியோர் அருள் புரிகிறார்கள். இங்கு முருகப்பெருமான் கையில் வேல் இன்றி வில்லுடன் தனுசு சுப்பிரமணியராக அருள் புரிகிறார். கோஷ்டத்தில் பிரம்மா, லிங்கோத்பவர், விநாயகர், திருமேனிகள் உள்ளன. அம்பாள் சன்னதி அருகில் நால்வர் சன்னதி அமைந்துள்ளது. அம்பாள் சிறிய திருமேனியாக நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த அற்புத தலத்திற்கு வந்து வணங்குவதால் குபேர செல்வத்தையும் சனிதோஷத்தால் ஏற்படும் மனக்கவலைகள் பிரச்சனைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மேம்பட்டு மகிழ்ச்சி கிடைக்கும். சனிதோஷம் விலகும். அளவற்ற நன்மையும் சிறந்த முன்னேற்றமும் பூரண நலன்களையும் வாரி வாரி வழங்கும் இறைவன் அக்னீஸ்வரரையும் பொங்கு சனீஸ்வரரையும் வணங்கி அனைவரும் அன்பும் அமைதியும் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இன்புற்று வாழ்க வளர்க.